ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஒரு டாடா ஸ்டீலமுடைய ஃபோர்த் கேன் ஸ்டடி தான். இன்றைக்கும் வந்து செகண்ட் சைட் தான் டார்கெட் அச்சுவாக இருக்குது. கே சேல் சைட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்றதில். ஸோ செகண்ட் சைடில் குவான்டிட்டி எடுத்தவங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் நேரத்தில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணிங்க. ரீசன் என்னென்னா, கேனல் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸை 11 பாயிண்ட்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ 11 பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 100 குவான்டிட்டின்னா கூட ஸ்டாப் லாஸ் பெருசாக அமையும். ஸோ கிட்டத்தட்ட 1100, 1200 ப்ரோக்கர்லாம் சேர்த்து உங்களுக்கு 1200 ரூபா இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 8-7 பாயிண்ட் இந்த ஃபோர்த் கேனில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, ஒரு 3 வருஷமாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, இந்த பாயிண்ட் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துட்டுருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ அந்த இதை டாபிக் வச்சு தான் பேசுகிறோம். ஏன்னா இந்த பக்கம் பை ஆகிட்டது வந்து இந்த ப்ரைஸ் இருக்குதுல்ல, இந்த மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மன உளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு, ஓகே. ஆனால் இந்த டைமில் என்னன்னா, உங்களுக்கு திரும்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, இல்லை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், 1000 டிசிஷன் இருப்பாங்க. இதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாமா வேணாமா, கட் பண்ணிக்கலாமா ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த சம்மந்தமான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களோட ஐடி, உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அந்த அமௌண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஒரு டீட்டெயில்ஸ் அதை மட்டும் அனுப்பிச்சிருங்க. அதாவது ஒரு வாரம் ஆகும், நீங்கள் எப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யாராலும் முடிஞ்சாலும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமான என்னுடைய வெபினார் வீடியோ ஒன்று என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சாட்டர்டே வந்து அதை சென்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நான் ஒன்றும் டெலீட் பண்ண போகிறது கிடையாது, அது அப்படியே தான் என்னோடய ப்ரைமில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் தட், என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணுறவங்க டிப்ஸு கால்ஸுக்காக தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணுன்ற உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிக்காக சரி விடு, ஏதோ ஜாயின் பண்ணி டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அது சேல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் பாவம் நிறைய பேர் தெரியாமல் லாஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல், என்ன அவங்க லாஸ்லாம் ரிகவர் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு லைஃப் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மத்தியில் வந்து என்னுடைய ப்ரைமில் வந்து ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து காசுக்காக விற்றுட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் மனசாட்சி உள்ளதாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாவம் நிறைய பேர் வந்து இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்பிங் நேச்சருக்காக தான் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணது. அது நிறைய பேர் நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அந்த ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க ப்ரைமில் ஜாயின் பண்ணுங்க. ஒரு 6-7 மந்த்ஸ் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது நிறைய ப்ரைமில் ஜாயின் பண்ண நிறைய நண்பர்கள் வந்து நம்ம யூடியூப் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறத விட அவங்களே உங்களுக்கு ரைட் பண்ண சொல்ல தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஏன்னா வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதை பற்றி. ஏன்னா வந்து ஸ்கேமர்ஸ் கேட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க, அவர்லாம் வேறு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட், இது வந்து டாடா ஸ்டீல்லேருந்து செகண்ட் சைட் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் போகலாம் வாங்க. ஓகே, ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்னா, இது மாதிரி என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து இதில் பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்க. ஸோ பிரேக் டவுன் போட்டுக்க பாருங்க, பேங்க் நிஃப்டி பிரேக் டவுன். ஸோ சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பாருங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணுது, இதை பாருங்கள். 80% கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 20% வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் இங்கேருந்து டேரெக்டாக ஃபாலிங் வந்து டச் பண்ணியிருக்கு. கீழே வந்துச்சுன்னா எந்தெந்த லெவல் வரும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் டவுன். அந்த 80% சொன்னதுலேயே ஃபஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் வந்திருக்கு. இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ண வேண்டியும். ஆனால் இப்போதைக்கு யாரெல்லாம் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரைஸில், அதாவது நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ரெகுலர் ஃப்ரீ சேனல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பிரேக் டவுன் சொன்ன இல்லைங்க, எங்கள் பிரேக் டவுன் நம்ம சொன்ன. அதுக்கப்புறம் ஃபாலிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவிந்த் குமார் ப்ரைம் டெலிகிராம் சேனல் நம்பர் வந்து, சார் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் வீக் எதுவரையிலும் போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து அவருக்கு இந்த இப்போ கொடுத்துருக்கு பாருங்கள்.
இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது வந்து செகண்ட் சப்போர்ட். இந்த வெளில வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 37,000 வரலாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சேலிங்னு சொல்ல வரல, கீழே வந்தால் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து ட்ரெண்டு நல்லா ஸ்மூத்தாக பையில் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து சேலிங்னு சொல்ல முடியாது. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி சேல் பண்ணலாமா அப்படின்னுவாங்க. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா சேல் பண்ணலாமான்? இல்லை, சப்போர்ட் ஒன்னுக்கெலாம் நீங்கள் சேல் பண்ணி கஷ்டம். சப்போர்ட் டூ கூட சேலிங்கான வாய்ப்பு இருந்தால் சேல் பண்ணணும். பிரேக் டவுனை உடனே சேல் பண்ணக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முக்கியமான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட், ஹோல்ட் ஆன் ப்ராஃபிட், கட் ஆன் லாசஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன், நீங்கள் முக்கியமில்லாது முக்கியமில்லாத வீடியோன்றதை விட நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு 3-4 வருஷம் நீங்கள் ட்ரேடிங்கில் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது. அதாவது ப்ராஃபிட்டில் இருக்க சொல்ல வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன் ஹோல்ட் பண்ணோம், ஏன் ஹோல்ட் பண்ணோம்? இது வந்து ப்ராஃபிட் ஜோன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இது வந்து ப்ராஃபிட் ஜோன், இது வந்து லாஸ் ஜோன். லாஸ் ஆகிட்ருக்கீங்க அந்த ஜோனில், நீங்கள் உங்களோட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல சென்ட்ரலி போட்டுக்கிறாங்க, 100 ரூபாய்க்கு ப்ரைஸ் இருக்குது. 100 ரூபாய் ப்ரைஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணிட்டு, சார் நீங்கள் பை பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, ரைட்? பை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே சம்வேறு எங்கேயோ போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல எங்கேயோ போட்டிருக்கீங்க, 98-97 ஏதோ போட்டிருக்கீங்க. அப்போ உங்களோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே போகுது, கொஞ்சம் மேலே போகுது. மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து லைட்டாக ப்ரைஸ் வந்து கீழாகுது. ஓகேங்களா, இந்த மேலே போயிட்டு கீழே வர சொல்லும் இந்த பேனிக் ஆகிறாங்களே, இந்த பேனிக் வந்து தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் இருக்க சொல்லும் ப்ரைஸ் உங்களோட காஸ்ட்டு காஸ்ட் வந்தால் கூட நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரகிள், இந்த விஷயத்தினால மெயின் ரொம்ப பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம விலை வருமா வராதா, நமக்கு லாபம் வருமா வராதா, நமக்கு டார்கெட் ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா, இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமா, இந்த மாதிரி பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மோட்டிவேஷனாக ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் இருக்க சொல்ல ப்ரைஸ் எவ்வளோனா கீழே வரட்டும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ராஃபிட் ஜோன்னா என்ன, உங்களுடைய காஸ்ட்டுக்கு கீழே போகாத வரலும் வந்து ப்ராஃபிட் ஜோன். ஓகே, திரும்பவும் மேலே போகுது, திரும்பவும் கீழே வருது. ஏன்னா ப்ரைஸ் அப்படி தான் போகும் இல்லைங்களா? நம்ம நினச்சிட்ருக்கோம் நிறைய பேர் என்ன, 100 ரூபாய் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து நம்ம டார்கெட் வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டைரெக்டாக கீழே போய் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, மார்க்கெட் வந்து டைம் கொடுக்கணும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க மார்க்கெட்டுக்கு, மரியாதை கொடுங்க மார்க்கெட்டுக்கு, பணிஞ்சு கொடுங்க மார்க்கெட்டோட. நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க. நீங்கள் நம்மளாம் வந்து பெரிய ஹீரோஸ் கிடையாது, மார்க்கெட் நம்மளோட 100,000 மடங்கு வந்து பெருசு. நம்ம என்ன நினைப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம எப்படின்னா போட்டு ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, மார்க்கெட் உங்கள்கிட்ட இந்த பணம் வாங்காமல் விடாது. நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்ட போராடினீங்கன்னா மார்க்கெட் உங்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்காமல் விடாது, உங்களோட வாஷ் அவுட் பண்ணி அமைச்சிடும், வெளியே அமைச்சிடும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தைரியமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட ப்ராஃபிட்டு நீங்கள் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, 105 வந்தோடனே உங்களோட டார்கெட் புக் பண்ணி வெளியே வந்துருங்க. இல்லை 110 வரலாம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ உங்களோட அதுதான் சொல்லுது, உங்களோட டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி. ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குன்னா ப்ரீவியஸ் ரேஷன்ஸை நீங்கள் ஒரு சில கேட்கலாம், சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்களா, எதுவும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் பை எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் ஜோன் ஒன்று வரும் பாருங்கள், அதுக்கு இதுக்கு முன்னாடி 110 இல்லை 108 இருக்கும். நீங்கள் அதை விட கீழே ஒரு 3 ரூபாய் கீழே வந்து ப்ராஃபிட் டார்கெட் புக் பண்ணிவிடுங்க. இப்போ ஏற்கனவே ப்ரைஸ் வந்து 110 இருந்ததுன்னா நீங்கள் 106-107 அந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா வந்து அதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சில அதே லெவலுக்கு வந்து டார்கெட் வைப்பாங்க, கொஞ்சம் வேணாம் அப்படி கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைஸ் ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவர்களும் ப்ரைஸ் கீழே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்? ஓகே சரி சார், நாங்கள் வாங்கிட்டோம், ஒரு சும்மா ஒரு 202 ரூபா போச்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுச்சு, அதாவது லாஸ் ஜோன், நம்ம லாஸில் காமிச்சிட்ருக்குது. லாஸில் காமிச்சிட்ருக்கு சொல்லுவோம், நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே வருது இல்லைங்களா, கீழே ப்ரைஸ் வருது, ஒரு 2 ரூபா 98-97 போட்டிங்க, 97 போட்டிருக்கீங்க, ப்ரைஸ் வந்து 98 டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போகுது, ரைட்? இப்போ மேலே போகுது இல்லைங்களா ப்ரைஸு, நீங்கள் என்ன இங்கே இங்கே டிசைட் பண்ணணும்னா
லாஸ் ஜோன் வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ் ஜோன் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் வந்து இப்படி இப்படி போயிட்டே இருக்குது, மார்க்கெட் போயிட்டே இருக்குது, இந்த லோ வந்து நீங்கள் கண்காணிச்சிங்க. அதாவது 98 நீங்கள் போட்டிருக்கீங்களா, அந்த லோ வந்து கண்காணிச்சிங்க. இந்த லோ திரும்ப அந்த லோவை பிரேக் பண்ணுது. இந்த லோவை நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு லோ க்ரியேட் பண்ணி லோ லாஸ் ஜோனில் வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகும். மேலே போனவுடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம லாஸ் வந்து ரிக்கவர் ஆக போகுது, என்னென்னா நமக்கு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகுது, நிறைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். தப்பி தவிர அப்படி மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. லாஸ் ஜோன் பண்ணால் இம்மிடியட் கட் பண்ணி தூக்கி போட்டு வெளியே வந்துட்டே இருங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா லாஸில் சொல்ல எக்காரணத்துக்கு நமக்கு என்னென்னா நம்ம ப்ராஃபிட் சைடில் கவனம் இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் வர இந்த இடத்துல ப்ராஃபிட் டார்கெட் போட்டுக்கும் வரும் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வராது. லாஸ் ஜோனில் வருதா கட் பண்ணிவிட்டுருங்க, திரும்ப உள்ள ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துச்சா அதுக்கப்புறம் நீங்கள் பையிங்கான வேலையாக இருப்பாருங்க. இந்த ஏரியாவில் நான் பை பண்ணிக்கிறேன், நான் கம்மியான ப்ரைஸ் போகுது ஆவரேஜ் பண்ணி எங்கேருந்து பை பண்ணி மேலே எடுத்துன்னு போயிடுறேன், இல்லை இங்கேருந்து நான் பை பண்ணி மேலே எடுத்துன்னு போயிடுறேன் அப்படிலாம் வந்து ராங்காக பண்ணாதீங்க. ஏன்னா வந்து முன்னேற்று கூட ஒரு நம்பர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தார் முந்தைய நேற்று, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்கிட்ட எனக்கு ப்ராஃபிட் தேவை அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன், கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தேன் ஆவரேஜ் பண்ணிவிடுவேன், கொஞ்சம் மேலே மார்க்கெட் மேலே போனால் அந்த லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்தேன். அது ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி பண்ணாதீங்க. என்னோடய சின்ன ரிக்வஸ்ட், பரவாயில்ல நீங்கள் குட்டி லாஸ் கூட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க, உங்களுக்கான வாய்ப்பு வரவரெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிங்களா, ஒரு வேளை இங்கே சேலிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்களா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக மேலே போயிடுச்சு அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். ஆப்போசிட் மேலே போயிட்டு கீழே வந்தப்போ உள்ளே வரும்ன்ற அர்த்தம் கிடையாது, மேலே போகிறது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருது, அகைன் மேலே போகுதுன்னு அர்த்தம் அது, ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுங்க. அதனால தான் நான் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று கொடுக்குது. நம்ம என்னத்துக்குன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ண சொல்ல நமக்கு எதிராக மார்க்கெட் போனால் அந்த ஸ்விங்லேருந்து வெளியே வந்துடுறதுக்காக வந்து அந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை நம்ம டிசைட் பண்ணுறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் நிறைய நம்மளுக்கு போர் அடிக்குது, தேவையில்லாமல் லெக்சர் பண்ணுறாங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றத அதை யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒருத்தர் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், அதே மாதிரி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக ஜாயின் ஆகிறாங்க, எத்தனை வியூவர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டினியூவாக அதனோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.